விருதாச்சலம் நகராட்சியில் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றியது திமுக. தமிழகம் முழுவதும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் கடந்த 19ஆம் தேதி நடைபெற்றது. விருதாச்சலம் நகராட்சி தேர்தலில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விருதாச்சலம் அரசு குளஞ்சியப்பர் கலை கல்லூரியில் வைக்கப்பட்டிருந்தன. தேர்தல் முடிவுகள் பிப்ரவரி 22ஆம் தேதி அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. விருதாச்சலம் நகராட்சி தேர்தலில் 33 வார்டுகள் உள்ளன. இதில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணி முதல் எண்ணப்பட்டன. விறுவிறுப்பாக வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் விரைவாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் 21ஆம் வார்டில் பதிவான பெண்கள் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டு வாக்கு எண்ணிக்கை சிறிது நேரம் நிறுத்தப்பட்டது. பின்னர் இயந்திர பொறியாளர் பழுதை சரி செய்தபின் அந்த வார்டின் முடிவு அறிவிக்கப்பட்டது. பின்னர் எந்தவித தடங்களும் இல்லாமல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கையை கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம் பார்வையிட்டார். மதியம் 1 மணி அளவில் தேர்தல் முடிவுகள் முழுமையாக அறிவிக்கப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் திமுக 21, அதிமுக 6, பாமக 3, தேமுதிக 1, சுயேட்சை 2 வெற்றி பெற்ற அனைத்து வேட்பாளர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதில் பெரும்பான்மையான 21 இடங்களை வென்ற திமுக விருதாச்சலம் நகராட்சியை கைப்பற்றியது. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.